ஹலோ வாய்ஸ், வெல்கம் பேக் டு ஜினேஸ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம்ல பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்க் சர்வைவல் வேர்ல்டு தான் கைஸ். இன்னைக்கு ஆர்க்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டஞ்சன் தான் நம்ம வந்து ரன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா போன வாரமே விட்டுருந்தாங்க. ஸோ நான் கூட இந்த வாரம் புது டஞ்சன் தான் ஒரு நினச்சிருந்தேன், பட் பரவாயில்ல, அதே டஞ்சனே இருக்கு. ஓகேங்களா? அதனால போன வாரம் நான் ரன் பண்ண முடியல, இன்னைக்கு நான் வந்து ரன் பண்ண முடிவு பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டஞ்சனில் எக்கச்சக்கமான ஸ்பெஷலான விஷயங்கள் நடந்துச்சு. ரொம்பவே சூப்பராகவே இந்த டஞ்சன் ரன் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அது ஏன்ஸ்லி உங்களுக்கு உள்ள போய் காமிக்கிறேன். ஸோ மேப்பும் நல்லா இருந்துச்சு, சுள்ளுக்குள்ள டைனும் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாக்டிஸ் ஹார்மோன்ங்கற ஒரு வாய்ப்பில் நான் அதுக்கு தேவையான பொருட்களும் பார்த்தீங்கன்னா கொண்டு போனேன். ஓகேங்களா? ஆனால் வந்துச்சே வரலையா அப்படிங்கிற நீங்கள் வந்து தமிழில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நாக்டிஸ் பாஸ் இன்றைக்கி நம்ம வந்து டீம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இன்றைக்கி இந்த ஒரு ஸ்பெஷலான டஞ்சனுக்கு பார்த்தீங்கன்னா இறங்கிடலாம். ஸோ இது வரைக்கும் யார் டஞ்சன் ரன் பண்ணலாம் கூட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அஞ்சாறு டைம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாக்டிஸ் பாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது என்னோடய ஃபஸ்ட் ரன் தான், ஃபஸ்ட் ரன்லேயே எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ரொம்பவே லக்கு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேப் பார்த்தீங்கன்னா அச்சஸில் ஒரு எப்படி சொல்கிறது, கிஃப்ட் பாக்ஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஒரு பாக்ஸ் மாதிரி மேலே ரப்பர் பேண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ மேலே இருக்க ரெண்டு செஸ்ட்டு வந்து போகிறது கிடையாது, ஏன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபீச்சரு, ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டெக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ட்ராப்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. ரெண்டுக்குமே நான் வந்து போகிறது கிடையாது, ரெண்டுமே எனக்கு வந்து தேவைப்படாது. உங்களுக்கு யாருக்காக தேவைப்படுச்சுனாலும் அதை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டஞ்சனில் நம்ம வந்து லெஃப்ட் சைட் ரைட் சைடுன்னு சொல்லி ரெண்டு வழி பார்த்தீங்கன்னா புரியுது, ஸ்கீலையும் போது. ஓகேங்களா? மொத்தம் நாலு வழி போது. ஸோ நாம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ண. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த டஞ்சன் ரொம்பவே கூலிங்காக இருந்துச்சு. ஸோ ஃப்ரீசிங்லேயே நீட்டையும் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீசிங் காமிச்சால் நம்மளோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கும். நானும் ஏதாவது ஒரு ஆர்மரை மாற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டே இருந்தேன், பட் அப்போ கூட எனக்கு வந்து ஃப்ரீசிங் தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ ஒருவேளை இந்த டஞ்சன் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஃப்ரீசிங்லேயே இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அதனால் மெடிக்கல் ப்ரூஃப் கண்டிப்பாக அந்த டஞ்சனில் பற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற வழி ஃபுல்லாக நம்ம வந்து லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கலாங்கிற முடிவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு. ஓகேங்களா? லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லூட்டாக இருக்குது. ஸோ இந்த டஞ்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நிறைய செஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்கச்சக்கம் லூட் பார்த்தீங்கன்னா அழிட்டே வரலாம், அதனால டஞ்சன் டைம் கம்மியாக இருக்குது. ஸோ மேபி நிறைய செஸ்ட் இருக்குனால பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டஞ்சன் டைம் பார்த்தீங்கன்னா அதிகமாக. ஓகேங்களா? ஆனால் வேற லெவலில் இருந்துச்சு இந்த டஞ்சன் ரன் பண்ணும்போது, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக ரன் பண்ணிட்டு இருந்தது. ஏழையத்தில் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஏன்னா முக்கால்வாசி இந்த டஞ்சனில் பார்த்தீங்கன்னா நிறையா ரூமே இல்லை. ஓகேங்களா? ஒரு ரெண்டே ரெண்டு ரூம் தான் இருக்குது, அந்த ரெண்டு ரூம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரூம் தான். ஓகேங்களா? ஸோ மற்றபடி சின்ன சின்ன ட்ராப் பட்டு இருக்கும். ரெண்டு டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வால் ட்ராப் கிடையாது, வால் ட்ராப் கூட இதில் இல்லை நினைக்கிறேன். ஐஸ் ஆக்ஸ், ஓகேங்களா? ஐஸ் ஆக்ஸ் தாண்ட மாதிரி இருக்கும். அப்புறம் ஐஸ் ஜம்ப் இருக்குது, அது வேணும்னா தாண்டிக்கலாம் அப்படின்னா விட்டுலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் சார்கோல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. நானே ஆச்சரியப்பட்டேன், என்னடா சார்கோல் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு வந்து தெரிஞ்சு நம்மளுக்கு ட்ரிக் ஆர் ட்ரீட்னு சொல்லி ஒரு டஞ்சன் வந்து பார்த்தீங்களா. ஸோ அதிலேயே இந்த மாதிரி தான் சில டைம் நம்மளுக்கு லூட்டு கிடைக்கும், அப்படி இல்லைனா அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சில டைம் நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு உருப்படியாக இல்லாத ஸ்டோன் கொடுத்துறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. ஸோ அதனால் இந்த டஞ்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் ஐட்டம் எக்கச்சக்கமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து நிறைய வழி பார்த்தீங்கன்னா பிரியுது. நம்ம ஒரு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா போய் போய் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? நான் மோஸ்ட்டாக நிறைய ஐசக்ஸ் பார்த்தீங்கன்னா தாண்ட போகிறது கிடையாது, இதெல்லாம் தாண்ட போகிறேன் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு சீரம் கொடுத்துருக்காங்க, இந்த சீரம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீசிங் கம்மி பண்ணும். எஸ் இந்த ஒரு சீரம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரீசிங் கம்மி பண்ணும், அதனால் இதை நான் இப்போதைக்கு எடுத்துட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற சில பல லூட் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போதைக்கு மறுபடியும் நான் வந்து ஸ்பேன்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நினைக்கிறேன். எஸ் இங்கே ஒரு லூட் இருக்குது எடுத்து நம்ம மறுபடியும் வந்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த செஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டோன் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏதாவது உருப்படியான ஐட்டம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா தேவையில்லாத ஐட்டமாக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பாப்போம், ஓகேங்களா? அந்த டஞ்சன் கம்ப்ளீட் பண்ணுவோம் நம்மளோட எவ்வளோ ப்ரீமியம் ஐட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போக ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்கும் நினைக்கிற ஐசாக்ஸ். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல நீங்கள் வந்து மெயினாக கண்டிப்பாக ஐசாக்ஸ் வந்து தாண்டி ஆகணும், மற்றபடி வேறு எந்த ட்ராப்புக்கும் நீங்கள் வந்து போகவே வேண்டியதில்லை. ஓகேங்களா? அந்த மாதிரி நான் இங்கே ட்ராப் இருந்தாலும் போகிறதே கிடையாது, இந்த மெயினான ஐசாக்ஸ் இதை தாண்டினா மட்டும் நம்மளுக்கு வந்து ஃபெசிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதனால் இதை இப்போதைக்கு நான் வந்து கிராஸ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்ம டார்ச் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஐசாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணுறக்கு வந்து கிளம்பிட வேண்டியதுதான். ஸோ பொறுமையாக போனோம், ஏன்னா பொறுமையாக போகல அப்படின்னா நம்மளை அடித்து தூக்கிடுவாங்க. ஸோ நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மேபி நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ஐசாக்ஸ் ஒன்று போது அதுக்கப்புறம் மேலே குத்துது பார்த்தீங்களா, சேம் டைம் அது போகும்போது நீங்கள் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கணும், சேம் டைம் அதுக்கு ரெண்டும் அதாவது மேலே குத்துறதும் அந்த ஐசாக்ஸும் ஒரே டைமில் போகும்போது நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் டைம் போச்சா, இந்த இதில் வந்து கிராஸ் பண்ணுறேன்னா அது மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு கல் மாதிரி இருக்குது, அது பக்கத்தில் நீங்கள் நான் மட்டும் உங்களை வந்து குத்தாது. ஓகேங்களா? இந்த கான்செப்டில் ரன் பண்ணிங்க அப்படின்னா ஐசாக்ஸ் ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். நான் இப்படி தான் கிராஸ் பண்ணுறேன், மேபி நிறைய பேருக்கு நிறைய விதமாக உங்களுக்கு வந்து ட்ரிக் பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம். நிறைய ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு சேவன் ரிசோர்ட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஐட்டம்ஸ். இப்போதைக்கு இதை நம்ம வந்து எடுத்து நம்மளுக்கு வந்து என்ன உருப்படியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ தேவையில்லாத கொடுத்தாங்க அப்படின்னா சேவன் ரிசோர்ட் பற்றி அடிக்க போகிறேன். ஸோ கார்டன் க்ரோன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, இது எனக்கு வந்து தேவைப்படாது. ஸோ சேவன் ரிசோர்ட் அடிச்சு ஏதாவது உருப்படியாக கொடுக்குறாங்களா அப்படின்னு நான் வந்து கண்டுபிடிச்சி பார்க்குறேன், தேடி பார்க்குறேன்.
ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் செயின் கலர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இதான் எனக்கு வந்து உருப்படியாக இருந்த மாதிரி தோணுச்சு, ஓகேங்களா? அதனால் சரி ஓகே இதவே எடுத்துருக்கலாம்னு சொல்லி நான் வந்து இதை எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஓட ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ மேபி டஞ்சனில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டஞ்சனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கோல்டு செயின் கலர் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஆனால் இந்த டஞ்சனில் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ மேபி இதுக்கப்புறம் கிடச்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி காமிக்கிறேன், மேபி ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஓகே இப்போதைக்கு ஆயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயில், ஸ்டோனு, அப்புறம் சார்கோல் இதெல்லாம் யாரா கேட்டால் வெளியே எடுத்துக்கலாம்டா. ஆனால் சம்டைம் அந்த மாதிரி செஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரீமியம் ஐட்டம்லாம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? அதாவது அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. எல்லாத்துலேயும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. மேபி எல்லா செஸ்ஸையும் ஓப்பன் பண்ணி அப்படின்னா ஒன்று ரெண்டு செஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் ஐட்டம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கல, ஓகேங்களா? அதுக்கு தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ மெடிக்கல் ப்ரூ கொடுத்துருக்காங்க. சரி ஓகே பரவாயில்ல, இதுவும் பார்த்தீங்கன்னா உருப்படியான ஒரு ஐட்டம் தான். இது எடுத்து இப்போதைக்கு நேராக பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு வழி பார்த்தீங்கன்னா பெரியும், இது வந்து ரொம்ப முக்கியமான இடம். ஸோ ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு இந்த செஸ்ட்டை பற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ட்ராப் வழியாக நீங்கள் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாம், ட்ராப் நீங்கள் போகாமல் கூட கம்ப்ளீட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இங்கிருந்து நேராக போனீங்க அப்படின்னா ஒரு ஐஸ் ஜம்ப் நீங்கள் வந்து தாண்டமாக இருக்கும். அதுவே இந்த வழியாக போனீங்க அப்படின்னா சேம் நீங்கள் அதே பிளேஸ்க்கு போகலாம். ஸோ நேராக போனாலும் அதே பிளேஸ்க்கு போகலாம், ஓகேங்களா? நான் நேராக போனீங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸ்ட்ரா செஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதை ரெண்டுமே தேவையில்லாத விஷயம் தான், ஓகேங்களா? அதனால் அந்த ட்ராப் நான் வந்து விட்டுட்டு ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடே பார்த்தீங்கன்னா சுற்றி போகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வழியில் போனீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஃபெசிலிட்டிக்கு இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போயிடலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து மெடிக்கல் ப்ரூ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ அதை எடுத்துட்டு இந்த பக்கம் இன்னொரு வழி போதளவா இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிக்கு இருக்கிற இடம், ஓகேங்களா? ஸோ இந்த டஞ்சனை பார்த்தீங்கன்னா உங்களால் ரொம்ப சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சீக்கிரமான இந்த லூட்டு எடுக்காமல் கம்ப்ளீட் பண்ணலாம், ஓகேங்களா? ஆனால் லூட் ரொம்ப முக்கியமாக வரவங்க லூட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. ஸோ நாக்டிக்ஸ்க்காக வரவங்க சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண பாருங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிக்கு இருக்குது. ஸ்பேனல் லொக்கேஷன்லேருந்து நேராக இங்கே ஓடி வந்தீங்க அப்படின்னா ஃபெசிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துலாம், இடையில எந்த ரூமுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்பேனல் லொக்கேஷன் போயிட்டு அங்கேருந்து கீழே ஒரு வழி போகும், அந்த வழியாக பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சலாம். பட் இப்போதைக்கு எனக்கு மற்ற லூட்டு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிக்கு எடுத்துட்டு மற்ற லூட்டில் எடுக்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்காக மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்பேனுக்கு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே இப்போதைக்கு இங்கே இன்னொரு செஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ போகிற வழியில் இந்த இடத்துல ரெண்டு ப்ரீமியம் ஐட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு எடுத்துகிட்டதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சல், ஓகேங்களா? ஸோ ஓகே தண்ணி குடிக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம வந்து குடிச்சிக்க வேண்டியதான். ஸோ இப்போதைக்கு நான் வந்து போகிற ஏதாவது முக்கிய ஐட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நான் சில ஐட்டம் பார்த்தீங்கன்னா சார்கோல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கணுமா அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. ஸோ அதான் ரேராக கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதில் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோஸ்டாட்டிக் சீரம், ஓகே பரவாயில்ல நல்ல விஷயம் தான். ஸோ அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா இங்கே இன்னொரு ரூம் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த ரூமை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் ஐட்டம் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போக முடியும், ஓகேங்களா? ஸோ ஆனால் இந்த ஒரு ரூம் நீங்கள் வந்து வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு வந்து ப்ரீமியம் ஐட்டம் வேணும் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த ரூமை வந்து கம்ப்ளீட் பண்ண முடிவு பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஈஸியான ரூம் தான், யார் வராங்கன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், டூ தான், ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக அதுக்கிட்ட நீங்கள் அடி வாங்காமல் ஓடி ஓடி அடிச்சிங்கனாலே ஈஸியாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஓடி ஓடி பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்றேன். ஸோ இதை ரஞ்சனை பொறுத்தவரைக்கும் எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் கேட்டிங்க அப்படின்னா நிறைய வழி பார்த்தீங்கன்னா போகுது, நிறைய வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ட்ராப்புக்கெலாம் கூட்டிகிட்டு போயிடும், ஓகேங்களா? நான் சொல்கிற வழியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய ட்ராப் இருக்காது, ரெண்டே ரெண்டு ட்ராப் இருக்குது, ரெண்டே இடத்துல மட்டும் ட்ராப் இருக்கும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஐசாக்ஸ், ஓகேங்களா? அது ரெண்டு மட்டும் நீங்கள் வந்து கிராஸ் பண்ண முடிச்சாலே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து ரஞ்சனை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாம். மற்ற எந்த லூட்டுமே உங்களுக்கு வந்து தேவைப்படாது, மற்ற எந்த ஒரு ட்ராப்புக்கும் நீங்கள் வந்து போகணுங்கிற அவசியமும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஓகே இப்போதைக்கு இதில் எத்தனை வேவ் இருக்குன்னு தெரியல. ஸோ டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்க நிறைய டூடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது, சில பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூம் நம்ம வந்து கிளியர் பண்ணி நேராக ப்ரீமியம் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா போவோம். ஓகே இதான் பார்த்தீங்கன்னா கடைசி வேவ், இன்னும் ரெண்டே ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் முடிச்சோம் போனால் ஃபைனலி இந்த ரூம் கிளியர், ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைனலி இப்போ இந்த ரூமை நம்ம வந்து கிளியர் பண்ணி விட்டோம். ஸோ இப்போதைக்கு இந்த வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓட ஆரம்பிச்சலாம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது, அதனால ஹெல்த்தும் பார்த்து நல்லாவே இறங்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய மெடிக்கல் குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைப்படும், ஓகேங்களா? ஸோ ஓகே இப்போதைக்கு நேராக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து ஓட ஆரம்பிச்சலாம். ஸோ இந்த ஒரு செஸ்ட்டில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோன் கல் கொடுத்துருக்காங்க, நீங்களே வச்சுக்கோங்களா? தென் அதெல்லாம் தாண்டி நடுவில் நிறைய செஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரீமியம் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு செஸ்ட்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா டூடு ரூம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு இதை நம்ம வந்து எடுத்து நம்மளுக்கு என்ன உருப்படியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சிம்பிள் கலர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது நினைக்கிறேன். ஸோ அதனால் வேற ஏதாவது நல்லதாக கொடுக்குறாங்களா அப்படின்னு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஓகே ஃபைனலி நம்மளுக்கு வந்து ஒரு உருப்படியான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாய் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஜம்ப் ரோப்னு சொல்லிட்டு. ஸோ பரவாயில்ல, இது நம்மளுக்கு பெட்டு காட்சி பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும், அதனால் பார்த்தீங்கன்னா இதுவே வச்சுக்கலாம் சொல்லி நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். இப்போதைக்கு தேவையில்லாத கல் சார்கோல் இந்த ஆயிலத்துக்கு வீசி நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சலாம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேனான லொக்கேஷன் தான் பார்த்தீங்கன்னா போகிறோம். அந்த சென்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு வழி போகும், அங்கே தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இப்போதைக்கு நான் ஸ்பேனான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்துடுறேன். ஸோ அங்கே நம்ம ரன் பண்ண ஆரம்பிப்போம்.
ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பேனர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு மேப்பில் வந்து ரைட்டு லெஃப்ட் ரெண்டுத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ மேலே மட்டும் போவே கிடையாது, ஆனால் எனக்கு மேலே போக வேண்டியது இது வேணாம் அப்படின்னு தோணுச்சு போல வைக்கிங்களா. மேபி உங்களுக்கு யாருக்கா ஃபீச்சர் விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக போங்க. ஸோ இப்போது நம்ம நேராக பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் லொக்கேஷன்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆரம்பிச்சுள்ள வைக்கிங்களா. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லூட் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ ஒன்றா பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நேராக பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கல வைக்கிங்களா. ஸோ போகிறதுல தான் முக்கியமான லூட் கிடைக்கும் போது மட்டும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா லூட் வச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா தேவையில்லாத லூட் எக்கச்சக்கமாக இருக்கலவா சாலில் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் ஒரு ப்ரீமியம் செஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் அந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு டக்குன்னு கிஃப்ட்டை தொடறேன். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா பிளாக் பெல் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வேறு சேவன் ரிசோர்ட் பார்த்தீங்கன்னா அடிக்கலான் இருந்தேன், பட் சேவன் ரிசோர்ட் பிளாக் பெல் பார்த்தீங்கன்னா போயிட வைக்கீங்களா. 20 பிளாக் பெல்லாம் முக்கியமானு கேட்டிங்க அப்படின்னா அடுத்த வீடியோ பாருங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் உங்களுக்கு வந்து தெரிய வைக்கீங்களா. ஏன்னா காலையிலேருந்து நான் பிளாக் பெல்லுக்கு தான் அவ்வளோ ஆளாக அலைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ ஏன்னு சொல்லி வந்து அடுத்த வீடியோவில் வந்து பாருங்கள். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இருக்கட்டும், அந்த டயர்பீரோட ரக் இருக்கட்டும் சில வந்து முடிவு பண்ணி வைக்கீங்களா. நான் வேறு ப்ரீமியம் ஐட்டம் தான் எடுத்திருப்பேன். ஸோ பிளாக் பெல் கிடச்சாலும் எனக்கு அது வந்து வேறு பக்கம் போகணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு வந்து தோணலாதனால 20 பிளாக் பெல்லுக்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வந்துட்டு வைக்கீங்களா. சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மற்ற லூட்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சலாம். அடிச்சுட்டு நேரம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிக்கிறேன். இன்னொரு ப்ரீமியம் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ அதுலேயாச்சும் நம்மளுக்கு வந்து வேறு ஏதாவது நல்லதாக கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். தென் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நார்மல் செஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேஸ் ஒரு நார்மல் செஸ்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்து தண்ணி குடிக்கலான்னு போகிறேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா டூடு ஒரு ரக் பார்த்தீங்கன்னா உள்ள இருந்திருக்குது கைஸ். அதாவது நம்மளுக்கு வந்து சில பாக்ஸில் வந்து ஸ்டோன்லாம் கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடைக்கிற செஸ்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரீமியம் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் சேவன் ரிசோர்ட் வச்சா கிடைக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. மேபி ஸ்டோன் சார்க்குள் கிடைக்கிற செஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சேவன் ரிசோர்ட் கூட நம்ம வந்து பார்க்கலாம் தான். ஆனால் இப்போதைக்கு டைம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா டஞ்சன் ரன் பண்ணலாம்னு வந்து முடிவு பண்ணிட்டு. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ரன் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். தென் கீழே இறங்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மேப்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ப்ரீமியம் செஸ்ட் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு என்ன ப்ரீமியம் லூட் பார்த்தீங்கன்னா கிடைக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரி வந்து மெட்டல் செயின் காலர், ஏங்க நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மெட்டல் செயின் காலர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே பரவாயில்ல, மேபி நான் வந்து கோல்டு கலர் கிடைக்குமா சொல்லி சேவன் ரிசோர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குற வைக்கீங்களா. கிடைக்கல அப்படின்னா வேறு ஏதாவது நல்லதாக கிடச்சாங்க கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து எடுத்துகிட்டு போவோம். ஸோ கைஸ் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணால் ஸோ எனக்கு வந்து ஆனால் கோல்டு கலரே பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ அதனால் ஒரு நல்ல ஐட்டமாக பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஸோ அதாவது பனானா காலர் வைக்கீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் காலர் அளவுக்கு இருக்காது, பட் இது வந்து ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் இதுவே நான் வந்து எடுத்துக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ ப்ரீமியம் ஐட்டம் எனக்கு இது வரைக்கும் கிடச்சிதுன்னு பாருங்களா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 ப்ரீமியம் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ இன்னும் வேறு எதாவது கிடைக்குமான்னு தெரியல. ஸோ எடுத்து நம்ம வந்து நேராக வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ரீமியம் ஐட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கல வைக்கீங்களா. ஸோ ஓகே இங்கே ஒரு ஐசக்ஸ் இருக்குது, இந்த வழியை நான் வந்து போகிறது கிடையாது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் இருக்குது. ஸோ அதை எடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏற ஆரம்பிக்க வேண்டியதாக. ஸோ மேலே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நெப்சியில் இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா போகுது. அந்த வழியில் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வழிக்கு நான் வந்து வந்துடுற வைக்கீங்களா. ஸோ இதில் வந்து சார்கோல் இதுக்கான விலை கஷ்டப்பட்டு கீழே வந்தேன். சரி ஓகே வாங்க இப்போதைக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகே இப்போதைக்கு மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி வரும். ஸோ அந்த வழியாக தான் வந்து கொண்டிருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த வழியாக போன மட்டும் தான் நம்மளால் டெலிபோர்ட்டர் அதாவது பாஸ் டெலிபோர்ட்டர் பார்த்தீங்கன்னா போக முடியும். ஸோ அதனால ஃபெசிலிட்டிக்கு இங்கே தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம். ஸோ குட்ஸோட பிளாட்ஃபார்ம் சேடல் ஓகே அது வந்து இப்போதைக்கு வந்து தேவைப்படாது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் அதை வெயிட் ஆகிறது தூக்கி வச்சு ஓகேங்களா. சார்க்குள் தேவைப்படாது. ஸோ வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூம்க்குள்ள நம்ம வந்து என்ட்ரு ஆகும். ஸோ டோரை திறந்து உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த ரூம் நம்ம வந்து என்ட்ரு ஆகிட்டு வைக்கிங்களா. ஊழி ரைனா ஓகே. ஸோ இவனுங்களை பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க, பட் பரவாயில்ல ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா முடிச்சலாம் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஹெல்த் கம்மியாக இருக்குது, ஏங்கிட்டு இருக்க கன்னோட பவர் ஓப்பியாக இருக்குது ஓகேங்களா. அதனால் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே புல்லட்டில் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இருக்கேன். ஸோ ரொம்பவே ஈஸியான டஞ்சன் தான் அது ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ரன் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷலான டஞ்சன் அப்படிங்கிறனால ரொம்ப ஈஸியாக தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்ன அந்த ஐசாக்ஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்த்து கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த டஞ்சனை பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ஓகே மூணு வேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு வேவ் இருக்குது. ஸோ அதை மட்டும் முடிச்சுட்டு அப்படியே இந்த இடத்துல நம்ம வந்து வெளியே போயிடலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. அடுத்து இவனையும் பார்த்தீங்கன்னா சாகலை ஓகே. இவன் மட்டும் தான் கைஸ் இது வரைக்கும் ரெண்டு அடி வாங்கியிருக்கான். ஒரு வேலை அவன் மேலே நல்லா வந்து புல்லட் பட்டுருக்காதுன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரே புல்லட்டில் பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம நேராக பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி லெஃப்ட் சைடில் ஒரு வழி பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா பாஸ் டெலிபோர்ட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போகிற வழியில் நிறைய செஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிகிட்டே வர வைக்கீங்களா. ஸோ மேபி ஏதாவது ப்ரீமியம் ஐட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அப்படின்னா ஏதாவது ப்ரீமியம் செஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம் அப்படியே கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ அப்படிலாம் நேராக பார்த்தீங்கன்னா பாஸ் டெலிபோர்ட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிப்போம். ஸோ கைஸ் இப்போதைக்கு மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நம்ம டஞ்சனோட கடைசி ப்ரீமியம் ஐட்டம் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த சவுக்குலர் போட்டியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ப்ரீமியம் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஈகோ ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, பட் நீங்கள் வந்து சேவ் அண்ட் ரிசோர்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எக்கச்சக்கமான ப்ரீமியம் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஓகேங்களா. அதனால் சரி ஓகே பரவாயில்ல, இது கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் வந்து எடுக்க ஆரம்பிச்சு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு ஓகேங்களா. ஸோ ஃபைனல் பாஸ் டெலிபோர்ட் இருக்க இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து ஒரே ஒரு ஐசாக்ஸ் மட்டும் தான் தாண்டோம். இப்போது ரெண்டாவது ஐசாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கண் மாட்டி இருக்கோம் ஓகேங்களா. இதை தாண்டாம பொழுது நம்மளுக்கு வந்து பாஸ் டெலிபோர்ட் பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஐசாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிக்கு இருக்கிற பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டாவது ஐசாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் டெலிபோர்ட் பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிக்க அப்படின்னா இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே
இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சேவ் அண்ட் ரீசோர் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இப்போதைக்கு நம்ம வந்து டார்ச் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஸோ டார்ச் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா உள்ள பனிமூட்டமாக இருக்கலவா சில டைம் அந்த ஐஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ குத்துதுனே தெரியாது மேலே இருந்து, அதை நீங்கள் குத்திரிச்சு நினச்சி ஓடிங்க அப்படின்னா உங்கள் மண்டை மேலே பார்த்தீங்கன்னா சொரிகிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா டார்ச் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது எனக்கு டெல்லி ப்ரோ தான் ஒரு டைம் ட்ரிக் பார்த்தீங்கன்னா சொன்னார், அந்த ட்ரிக்கை தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஐஸ் எக்ஸ் கிராஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபைனலி இதை இப்போதைக்கு நம்ம வந்து கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஓகே ஓடிலாமா? ஓகே இப்போதைக்கு நஸ்கில் நினைக்கிறேன். ஓகேங்க, ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம டஞ்சனை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் செய்து விட்டோம். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம பாசி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கிற லூட்டில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் நேராக பார்த்தீங்கன்னா வர ஆரம்பித்தேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இங்கே ஒரு யூனிகான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஞ்சில் உங்களுக்கு வந்து ஒரு யூனிகான் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகும் போல. ஸோ இந்த ரெஞ்சன் ஸ்பெஷல் டெஞ்சன் அப்படிங்கிறனால நம்மளுக்கு யூனிகான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. யாருக்காவது யூனிகான் வேணும் அப்படின்னா இங்கே டேம் பண்ண முடியாது, இதை கில் பண்ணி இதோட இம்ப்ளண்ட்டை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் நீங்கள் வந்து நார்மல் வெளில பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேறு லெவலில் ஸோ ஒரே டெஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேரான டைனோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடச்சி. ஸோ ஒன்று இந்த யூனிகான் இதை ஏன் கொண்டுட்டீங்க கேட்டிங்க அப்படின்னா கொண்டாமல் தான் இம்ப்ளான் கொண்டு போக முடியும். ஸோ நான் ஆல்ரெடி நம்மளுடைய எக்கச்சக்கமான யூனிகான் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஒரு யூனிகான் படையவே நம்மளால் உருவாக்க முடியும். ஏன்னா நம்மள்ட்ட வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இருக்குது, இதை நான் வந்து டேம் பண்ண போகிறது கிடையாது. இருந்தாலும் கொடுத்துருக்காங்க, ஸோ அவங்கள ஒரு மதிச்சாச்சு நம்ம இம்ப்ளான் எடுக்கணும் அப்படிங்கிற இம்ப்ளான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வைக்கிங்களா? ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வாஸ் டெலிபோர்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா டியோடிக்ரஸ் பாஸ் தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஆசையில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரு முடிவு பண்ணேன். தென் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா புதுசு டார் மாதிரிலாம் மாட்டிட்டு ஸோ எப்பயும் போல் பாஸ் வீட்டுக்கு என்ட்ரு ஆகும் தான் என்ட்ரானா உள்ளே போய் பார்த்தாதே தெரிஞ்சு. ஸோ எனக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நாக்டிஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா சரியான சந்தோஷமாக போச்சு. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் போயிட்டு ஒரு லோக்கல் ஷோ பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்கீங்களா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாக்டிஸ் பாஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ள இந்த அரேனாக்குள்ள பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷோ பண்ணிக்கோங்க, அதை கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த டேமருக்கு வந்து தேவையான பொருட்களை எடுக்க ஆரம்பிச்சு. ஸோ அப்போ தான் கவனிச்சு என்கிட்ட வந்து ஆம்பர் 3 ஆம்பர் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சு கேஸ். ஸோ வேறு வழி இல்லாமல் ரியல் மணி பே பண்ணி 15 ஆம்பர் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். ஸோ யார் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எனக்கு இதுக்கப்புறம் நாக்டிஸ் பாஸ் ஸ்பேன் ஆகுமான்னு தெரியல, ஏன்னா அந்த வேர்ல்டை நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் நான் வந்து வாங்கிட்டு வைக்கிங்களா? ஆனால் யாரும் வந்து ரியல் மணி பே பண்ணாதீங்க. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மூதியம் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ஸோ இதை டேம் பண்ண நினைக்கும் போதே எனக்கு இன்னும் கொஞ்சம் பரபரப்பே ஏற்பட்டுச்சு, ஏன்னா உள்ளுக்குள்ள லாவாலாம் இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது தேவைப்படும் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாக் ஆர்மரில். ஸோ இது வந்து கில்லி சூட் வைக்கிங்களா? ஸோ அதை நான் வந்து கொண்டு வந்துட்டேன். ஏன்னா ஏதோ ஒரு லக்கில் நம்மளுக்கு வந்து ஸ்பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நம்பிக்கையில் தான் கொண்டு வந்தேன். ஆனால் ஆகும் நினச்சி கூட பார்க்கல. ஸோ கரெக்டாக கொண்டு வந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா அது பக்கம் நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து டேம் பண்ணலாம். ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது பக்கத்தில் பொறுமையாக போயிட்டு ஸோ அதுக்கு வந்து ஸ்மூத்தியாக ஃபீட் பண்ணிட்டு ஸோ உடனே பார்த்தீங்கன்னா கேரட் ஃபீட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டேம் பண்ண முடியும். ஸோ இன்னொரு வழி இருக்குது, நான் ரெண்டாவது வழியில் தான் டேம் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட் வழி பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டேன். அப்படி என்ன வழிங்கிற நீங்களே பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ பொறுமையாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பக்கத்தில் போயிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப அது நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சரி ஓகே இப்படி நம்ம நடக்கிறத விட்டுட்டு எந்திரிச்சு நடக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி நடக்கும்போது டப்புன்னு பார்த்தீங்கன்னா திரும்பிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என் டக்குன்னு பார்த்துருச்சிங்க, என்னடா இது பார்த்துட்டு சொல்லி நான் வந்து ஓட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நெருப்பு பந்து அதாவது ஃபயர் பால்லாம் பார்த்துட்டு விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு கார்னர் போனேன், அப்போ தான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறுத்தி வைக்கிங்களா? அப்போ தான் ரெண்டாவது வழியை நான் வந்து பயன்படுத்த ஆரம்பித்தேன். அது மேலே ஏறி உட்காந்துட்டு ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஸ்மூதியாக ஃபீட் பண்ணி கேரட் ஃபீட் பண்ண டேம் ஆயிடுச்சு. வைக்கிங்களா? ஸோ அது பக்கத்தில் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதோட சேடல் பார்த்தீங்கன்னா காமிக்கு எப்படி ஈக்குவஸ் நம்ம வந்து டேம் பண்ணுறோம் சேம் அதே மாதிரி தான் டேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா டேம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஆர்க்கோட நம்பர் 1 ரேரஸ்ட் கிரீச்சரை பார்த்தீங்கன்னா டேம் செய்து விட்டோம். வேற மாதிரி அங்கே பாருங்களேன். ஸோ அப்படியே யூனிகான் மாதிரியே தான். ஆனால் யூனிகான் பார்த்தீங்க அப்படின்னா குதிக்கும் போது உங்களுக்கு ரெயின்போ வரும், இது வந்து அப்படியே ஃபயர் மாதிரி வருதுங்க, தரமாக இருக்குதுல்ல. ஸோ அது மூலமாக இதை வச்சு லாவா மேலாம் பற்றி நடக்க முடியும்னு நினைக்கிறேன். பட் நம்மளோட ஆர்க் வேர்ல்டில் இருக்கிற லாவா மேலே நடக்க முடியும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ மேபி நம்ம வந்து லாவா கேவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நடக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாக்டிஸ் பாஸை நம்ம வந்து டேம் செய்து விட்டோம். பல நாள் கனவனே சொல்லலாம், என்னாலலாம் டேம் பண்ண முடியுமோ நினச்சிட்டு இருந்தேன். பட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து டேம் பண்ணிட்டு வைக்கிங்களா? ஸோ அதெல்லாம் லக்கு தான் கைஸ், எப்போ நம்மளுக்கு வந்து வரும்னே தெரியாது, நான் வந்துடு வைக்கிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் சொல்லலாம் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அது கொஞ்சம் நம்ம வந்து போட்டில் வைக்கிங்களா? நான் அதுக்கு வந்து பசிக்கும் இல்லவா? ஸோ இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து போகணுமே, ஆனால் இது எப்படி வீட்டுக்கு போகணும்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ எப்பயுமே நம்ம பெட்டில் ஸ்பேன் ஆகிற மாதிரி ஸ்பேன் ஆகல வைக்கிங்களா? ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ ஓகே, இப்போதைக்கு வீட்டுக்கு வந்துட்டு நினைக்கிறேன். ஏங்க வீட்டுக்குள்ளே ஸ்பேன் ஆயிடுச்சிங்க, நாக்டிஸ் நம்ம கையோடே பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகிட்டு நினைக்கிறேன். ஸோ எப்பயும் பெட்டை வெளியே போட்டு வச்சிருக்கணுமே, ஆனால் வெளியே ஒரு பெட் இருந்துச்சு, ஆனால் எந்த பெட்னே தெரியாமல் கொடுத்தேன். சரி ஓகே, எப்படி வெளியே கொண்டு போகிறது இப்போதைக்கு? ஆஹா, குதிக்க வர முடியலையே. ஸோ பாதி பாடி பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது, ஸோ பாதி பாடி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்குது. நான் ஜம்பனி பார்க்குறேன், என்னால் இறங்க கூட முடியல கைஸ். ஓ மை காட். சரி ஓகே, வேறு வழி இல்லை, நம்ம வீட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடச்சி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாஸை வெளியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நாக்டிஸ் பாஸை டேம் செய்து நம்மளோட வேர்ல்டுக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்து விட்டோம். ஓகேங்களா? ஸோ ஆர்க்கில் இருக்கிற ரேரான டைனோஸ் எல்லாமே நம்ம வந்து டேம் பண்ணியாச்சு. ஸோ யூனிகான் பிடிச்சோம், நாக்டிஸ் பிடிச்சோம், டைட்
டென் வரைக்கும் பிடிச்சிட்டோங்க. ஸோ இதுக்கு மேலே வேற என்ன இருக்குது? ஸோ இதுக்கப்புறம் சின்ன சின்ன டைனோஸ் வந்து தேவையில்லாம, அதாவது டேம் பண்ண முடிஞ்சோ பண்ணாமல் இருக்க டைனோ தான் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. டைம் பண்ணவே முடியாது அப்படின்னு எந்த ஒரு டைனோமே இப்போதைக்கு இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தரமாக பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிட்டோம். ஸோ ஓரளவுக்கு அதாவது 99% பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 1% எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் டெக் பேஸ் கட்டல, கூடி சீக்கிரம் அந்த டெக் பேஸ் நம்ம வந்து கட்டலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹார்ட் அப்படின்னா ப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100வது லெவலில் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயராக இருக்குது. ஸோ இருங்க, நம்மளுக்கு இப்போது எவ்வளோ ப்ரீமியம் ஐட்டம் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஏன்னா டஞ்சன் போனதே நான் வந்து மறந்தே போயிட்டேன். ஸோ பெடஸ்டல் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம டிராபி ரூமில் பார்த்தீங்கன்னா இதோட டிராபி பார்த்திங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் லூட் கிடச்சிருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்புறம் பார்த்தீங்கன்னா 4, 5 அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 ஓகேங்களா. ஸோ 6-7 ஐட்டம் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 ப்ரீமியம் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலான விஷயம் தான். ஸோ அப்புறம் 20 பிளாக் பில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டில் கொடுத்தாங்க. ஸோ ஓகே இருங்க, வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் இன்வெர்ட்டில் காலி பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாக்டிஸ் பாஸ் வச்சு என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா யூனிக்கான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டாக குதிக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபயர் அட்டாக் பார்த்தீங்கன்னா பண்ணுது. ஸோ ஃபயர் அட்டாக் நல்லாவே பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வேறு ஏதாவது டைனோஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு மாதிரி இது கொஞ்சம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து கூட்டிகிட்டு வரேன். ஸோ ஃபுட்டு ஆல்ரெடி ரேக் ரூட் வச்சிருக்கேன் நினைக்கிறேன். பெரிசும் சாப்பிடும் நினைக்கிறேன் ஓகேங்களா. எப்படி யூனிக்கான் சாப்பிடுது அதே மாதிரியே தான். ஆனால் இப்போதைக்கு பரவாயில்ல, புதுசாக வீட்டுக்கு வந்திருக்கப்பல. ஸோ ஆரம்பத்தில் பெரிஸ் போட்டால் எப்படி யூனிக்கானுக்கு ஆரம்பத்தில் ரேக் ரூட் போட்டுதான் வர வரத்தோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆரம்பத்தில் ரேக் ரூட் போடுவோம். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா பெரிய சாப்பிட்ற சொல்லி போட்டுருவோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் சோரே போடாமல் விட்டுருவோம். அதெல்லாம் வேறு விஷயம் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம கொண்டு போய் இன்னொரு விஷயம் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அந்த விஷயத்தை போய் நம்ம வந்து பார்ப்போம். அது என்ன விஷயம் சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்கானும் நாக்டிஸும் எவ்வளோ ஹைட்டு. ஸோ அதை வந்து நான் வந்து ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருக்குறேன், இது வரைக்கும் நேரில் பார்த்தீங்கன்னா பார்த்ததில்ல ஓகேங்களா. அதை நான் பண்ணி பார்த்தது கிடையாது. ஸோ பொதுவாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூனிக்கானும் நாக்டிஸ் பெருசுன்னு சொல்லுவாங்க. அதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறக்கா வந்து பக்கத்தில் பாடிட்டு இருக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுமே தான் ட்ரை பண்ணேன். ஸோ நாக்டிஸ் பார்த்தீங்கன்னா யூனிக்கானோட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் கால்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நாக்டிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஃபயராக இருக்குது, எல்லாமே ஃபயர் தாங்க ஓகேங்களா. ஸோ அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம யூனிக்கான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல், அதே நம்மளோட நாக்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெவில் ஓகேங்களா. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ உங்களுக்கு டெவில் பிடிக்குமா ஏஞ்சல் பிடிக்குமா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகேங்களா. அதாவது யூனிக்கான் பிடிக்குமா நாக்டிஸ் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ ஓகே, இப்போதைக்கு வாங்க நம்ம யூனிக்கானை பார்த்தீங்கன்னா இதே இடத்துல நிப்பாட்டிட்டு நம்ம நாக்டிஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சுத்த ஆரம்பிப்போம். ஃபயர் பால்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. ஸோ ஓகே, இங்கே ஒரு கார்போனிம்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்குது, இதுக்கிட்டே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதா. ஸோ ஃபயர் பால் அட்டாக் ஸோ என்ன சாகலை ஓகே, எவ்வளோ டேமேஜ் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஓகே, 840 ஆல்மோஸ்ட் 600 பக்கம் டேமேஜ் பண்ணுதுங்க. ஸோ இதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டேமேஜ்னே பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு கார்போனியம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, இதுக்கிட்ட நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொம்பு வச்சு முட்டுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, வேறு எந்த ஸ்பெஷலிட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ யூனிக்கான் பார்த்தீங்கன்னா காலில் பார்த்தீங்கன்னா உதைக்க ஓகேங்களா. ஆனால் இதுக்கு வந்து காலெலாம் உதைக்க மாட்டேங்குது, அதே அட்டாக்ல தான் ஃபயர் பால் பார்த்தீங்கன்னா விழுது ஓகேங்களா. பட் அதுவும் நல்லா தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு கார்போனியம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெவிலை வச்சு கில் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ வேறு லெவலில் இருக்குது, ரைட் பண்ணுறக்கே வேறு லெவலில் தான் இருக்குது. எத்தனை தான் சொல்கிறதுன்னு தெரியல இருக்குது. நம்ம வந்து இன்னும் கிராஃபிக்ஸ் ஹையில் வச்சு பார்க்கலாம். ஸோ இன்னும் வேறு எதாவது எஃபெக்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் ஆல்மோஸ்ட் அதே மாதிரியே தான் இருக்குது, வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய எஃபெக்ட் இந்த மாதிரி தெரியல. ஆனால் நல்லா தான் கீஸ் இருக்குது. ஓட்டருக்கும் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம யூனிக்கான் யூக்கியூஸ் ஓட்டுற மாதிரியே இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கிட்ட இருக்க பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகேங்களா. ஸோ குதிக்கும் போது பார்த்தீங்கன்னா யூனிக்கான் மாதிரி இல்லை. ஸோ ரொம்ப ஹைட்டாக ஜம்ப் பண்ண மாட்டேங்குது, யூனிக்கான் ரொம்பவே ஹைட்டாக ஜம்ப் பண்ணும் ஓகேங்களா. ஸோ ஃபைனலி கைஸ் நம்ம வந்து நாக்டிஸ் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிவிட்டோம், வேறு லெவலில் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஓகே, இது இப்போதைக்கு நம்ம வீட்டில் நிப்பாட்டி வச்சுட்டு இதோட டிராபி கொண்டு போய் நம்ம டிராபி ரூமில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா எட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா டிராபி ரூமோட கடைசி டிராபி இந்த நாக்டிஸோட டிராபி தான், இதை கொண்டு போய் ஸ்டோப் பண்ண அந்த டிராபி ரூமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கு தான் வந்து சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ நாக்டிஸ் வச்சு வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து லாவா கேவில் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்க போகிற வைக்கிங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு இந்த பாஸ் டிராபியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாக்டிஸ் போய் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க வேண்டியதாக. ஸோ ஃபைனலி நம்மளுக்கு எல்லா டிராபியுமே பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. ஸோ நாக்டிஸையும் பார்த்தீங்கன்னா வைத்து விட்டேன், சேதா வைக்க முடியுமான்னு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா டவுட்ல இருந்தால், பட் ஃபைனலி நம்மளுக்கு நாக்டிஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த டிராபியை பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் வந்து வச்சுட்டோம் ஓகேங்களா. ஸோ வேறு லெவல் தான் ஓகேவா. ஸோ டோட்டலாக இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து 4, அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3. ஸோ 4 இதுக்கப்புறம் 3 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 ஓகேங்களா. டோட்டலாக 10 பாஸோட டிராபிக் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கப்புறம் ஆர்க் பாஸ் எதோட டிராபிக்மே நம்மள்ட்ட வந்து இல்லாமல் இல்லை, அதுக்கப்புறம் புதுசாக ஏதாவது பாஸ் விட்டால் தான் உண்டு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டிராபியுமே இது வரைக்கும் நம்ம வந்து வந்தது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கலெக்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ வேறு லெவலில் இருக்கலாம் நம்மளோட டிராபிக் கலெக்ஷன் எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு லெவல் இது ஃபுல்லாக வைக்கலாம் தான் இருந்தேன், பட் ஆனால் என்ன பண்ணுறது டிராபி அவ்வளோதான், வேறு என்ன பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி
இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ கூடி சீக்கிரம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்க் வேல்ட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம் ஓகேங்களா. ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இன்னும் டெக் பேஸ் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கும். சோ அது மட்டும் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் இந்த வேர்ல்டு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து ஆர்க் விட போறது கிடையாது, ரூட்டல்ல பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க போறேன். சோ ஆரம்பிச்சு போயிட்டு இருக்க கொஞ்ச நாளே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிசியும் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க போறோம், ஆர்க் பிசியும் பாத்தீங்கன்னா ஆரம்பிப்போம். சோ அதெல்லாம் வரப்போற வீடியோஸ் நீங்க வந்து பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சோ ஓகே எல்லாம் மறக்காம சொல்லிட்டு நினைக்கிறேன், வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா இல்ல எல்லாமே சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சோ வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அவ்வளோ வீடியோஸோட பேசும் சூப்பரெல்லாம் சந்திக்கலாம். பாய்.